subgroup ले theorem 2 பார்க்கப்போம் theorem 2 என்னன்னா intersection of two subgroup is also subgroup ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கறோம்னா let g is a group gன்றது ஒரு groupனு எடுத்துக்கறோம் இப்போ என்ன சொல்றாங்க intersection of two subgroup தானே அப்ப இந்த நம்மளுக்கு ரெண்டு subgroup வேணும் அதனால h and k are two subgroup of g அப்படினு எடுத்துக்கறோம் ஓகேங்களா என்ன ப்ரூவ் பண்ணனும் intersection of two subgroup னு ப்ரூவ் பண்ணனும் அப்போ இதோட intersections தான் நம்ம subgroup அப்படினு ப்ரூவ் பண்ணனும் சோ ப்ரூவ் தட் h intersection k is a subgroup of g ஓகேவா இப்போ நமக்கு தெரியும் subgroup க்கு ஒரு கண்டிஷன் தியரம் 1ல பார்த்த கண்டிஷன் என்னன்னா a star b inverse belongs to h னா h is a subgroup அப்படினு சொல்லிட்டு தியரம் 1ல நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா h and k ரெண்டுமே subgroup நம்ம தான் அசைன் பண்ணிருப்போம் அப்போ a star b inverse கண்டிப்பா h ல இருக்கும் அதே மாதிரி a star b inverse belongs to k வா இருக்கும் இப்போ கண்டிப்பா இப்போ h லயும் ஒரு எலமெண்ட் இருக்கு k லயும் ஒரு எலமெண்ட் இருக்குனா அப்ப h intersection k ல கண்டிப்பா அது a star b inverse இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் க்கு h அப்படினா 1 comma 2 comma 3 k அப்படினா அர்த்தம் 1 comma 2 comma 5 னு வெச்சுப்போம் அப்ப h intersection k equal to நமக்கு தெரியும் h intersection k னா அது intersectionல காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துறோம் காமன் எலிமெண்ட்ஸ் என்னங்க 1 comma 2 அதேதான் இங்கேயும் h லயும் a star b inverse இருக்கு k லயும் a star b inverse இருக்கு இப்ப ரெண்டுத்துலயும் இருக்குறதனால கண்டிப்பா h intersection k லயும் அது இருக்கும் அப்போ a star b inverseன்றது ஒரு சப்செட்ல இருக்குனா அந்த சப்செட் கண்டிப்பா நா இருக்கும் சப் குரூப் ஆஃப் g னா மாறும் ஓகே இப்போ தியரம் 3 பாப்போம் தியரம் 3 theorem 3 na union of two subgroups subgroup of a group is subgroup if and only if one subgroup one is contained in another okay union of two subgroup of a group is subgroup if and only if one is contained in another எப்போ if and only if இல்லனா necessary and sufficient condition வருதோ அங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட் இருக்கும்னு அர்த்தமா பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து ஒன் இஸ் கண்டெய்னிங் another இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் செகண்ட் ஸ்டேட்மென்ட் என்னது யூனியன் ஆஃப் டு சப் குரூப் ஆஃப் குரூப் இஸ் சப் குரூப் இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா லெட் g இஸ் a குரூப் னு எடுத்து போறோம் ஏனா இங்க எல்லாமே வந்து தியரட்டிக்கலா இருக்கு இதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோ g இஸ் a குரூப் இப்போ எனக்கு ரெண்டு சப் குரூப் வேணும் இல்லையா அதனால லெட் h comma k is subgroups h comma k are subgroups okayla so eduthaach okay statement 1 statement 1 enadhu 1 is contained in another that means h is contained in k or k is contained in h idha vandu statement 1 statement 2 enadhu union of two subgroup of group is subgroup that means h union k is a subgroup of g okay ma idha statement 1 statement 2 ipo nama if and only if condition koduthale nam enna pannom oru statement assume pannittu innor statement la prove pannom that means ipo nam enna panna porom na statement 1 assume panna porom statement 2 prove panna porom so assume that h contained in k R K containing H. Prove that H union K is a subgroup of G. Okay, इंगला. तो H containing K, R K containing H ना तो नमा आधे दिखो. Proof. तो याना given कुरते करना है. H containing K अभी कुरते करना. करता. So which implies
H union K equal to K. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு கிவன் கொடுத்திருக்காங்க K containing H which implies K H union K equal to H. அது எப்படி H containing K வா இருந்தா H union K வந்து K வா இருக்குமா அப்படினா இப்ப பாருங்க H வந்து 1, 2, 3 னு எடுத்துக்கோங்க 1, 2, 3 K வந்து 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா பாருங்க இங்க H is containing K வா அதாவது H ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் K லயும் இருக்கும் அதுதான் H containing K ன்றது ஓகேங்களா here H is containing K ஓ H union K எழுதுங்க H union K எழுதுனா பண்ணுவோம் union எழுதுனாலே ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 1, 2, 3 காமனா இருக்கிற எலிமெண்ட் எழுதியாச்சு ஓகேவா காமன் இல்லாத எலிமெண்ட் எழுதுனா அர்த்தம் 4, 5 எழுதும் ஓ விச் இஸ் கே கரெக்டா சோ நம்ம எச் கண்டெய்னிங் கேன்னு எடுத்தோம்னா எந்த எது வந்து பெரிய செட்டோ அந்த செட்டு தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அதான் இங்க எழுதியிருக்கோம் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா எச் யூனியன் கே வந்து ஒரு கேஸ்ல கேன்னு வருது எச் யூனியன் கே வந்து ஒரு கேஸ்ல எச் னு வருது ஓகேவா இங்க கேவும் சப் குரூப் தான் எச்சும் சப் குரூப் தான் இப்ப கே சப் குரூப்னா எச் யூனியன் கேவும் சப் குரூப் தான் எச் சப் குரூப்னா எச் யூனியன் கேவும் அது சப் குரூப் தான் தெர்ஃபோர் எச் யூனியன் கே இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி ஓகேமா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு தட் மீன்ஸ் நான் அசியூம் பண்ணிருக்கோம் எச் கண்டெய்னிங் கே ஆர் கே கண்டெய்னிங் எச் னு அசியூம் பண்ணோம் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் எச் யூனியன் கே இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி இப்போ மாத்தி அசியூம் பண்ணோம் இப்போ எச் யூனியன் கே இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி அசியூம் பண்ணி போறோம் என்ன ப்ரூவ் பண்ண போறோம் எச் கண்டெய்னிங் கே ஆர் கே கண்டெய்னிங் எச் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம் சரிங்களா அதே மாதிரிதான் ஜி இஸ் எ குரூப் நம்மளே எடுத்துக்க போறோம் எச் காமா கே ஆர் சப் குரூப் எடுத்துக்க போறோம் இப்போ அசியூம் தட் எச் யூனியன் கே இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி இப்போ ப்ரூவ் தட் எச் கண்டெய்னிங் கே ஆர் கே கண்டெய்னிங் எச் இதை வந்து என்ன பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ரூஃப் இந்த கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல வந்து ப்ரூவ் பண்ண போறேன் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னா நம்ம கிடைக்கிற ஆன்சரை contradict-ஆ நாம எடுத்துக்கணும் தட் மீன்ஸ் அசியூம் தட் h இஸ் நாட் கண்டெய்னிங் k ஆர் k இஸ் நாட் கண்டெய்னிங் h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறோம் contradiction assumption எடுத்துக்க போறோம் ஓகேங்களா இப்போ h இஸ் நாட் கண்டெய்னிங் k அப்படின்னா இப்ப பாருங்க a belongs to k வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சாரி h ன்னு வச்சுக்கோங்க a belongs to h னா which implies a is not belongs to k ஏன்னா எச் இஸ் நாட் கண்டெய்னிங் கே ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க எச் வந்து 1, 2, 3 கே வந்து 1, 4, 5 ஓகேங்களா இப்போ டூன்ற எலமெண்ட் எச்ல இருக்கு நான் காமன் இல்லாத எலமெண்டா தான் நான் எடுத்துக்கிறேன் சரியா டூன்ற எலமெண்ட் எச்ல இருக்கு ஆனா கே டூன்ற எலமெண்ட் அது கேல இல்ல அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் தான் ஏன்றது ஓகேவா ஏ பிலாங்ஸ் டு எச் பட் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு கே ஓகே இப்போ பி பிலாங்ஸ் டு கே எடுக்கிறோம் இப்போ பி இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எச் அதாவது இங்க பின்ற எலமெண்ட் வந்து 4 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் 4 இஸ் நாட் பிலாங்ஸ் டு எச் அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கோம் ஓகேங்களா இப்ப அடுத்தது ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் எடுக்கும் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எச் யூனியன் கே பாருங்க இப்ப நான் இங்க எச் யூனியன் கே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் எச் யூனியன் கே இப்ப என்னென்ன வரும் 1, 2, 3, 4, 5 இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுமே எதுல இருக்கும் எச் யூனியன் கேல இருக்கும் அப்போ நான் 2 எச் யூனியன் கேல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் 4 எச் யூனியன் கேல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப ஏ கமா பி பிலாங்ஸ் டு எச் யூனியன் கே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எச் யூனியன் கே இஸ் தி சப் குரூப் ஆஃப் ஜி சப் குரூப்னாலுமே நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா க்ளோஷர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இப்போ க்ளோஷர் அப்படின்னா அர்த்தம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜினா ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி அப்போ எச் யூனியன் கே இது வந்து சப் குரூப் க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அதனால ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச் யூனியன் கே இப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச் யூனியன் கேனா ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச் ஆர் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கே
அதாவது ஒரு எலமெண்ட் எச் ஒன் கேல இருக்கு, இப்போ அந்த எலமெண்ட் ஃபைவ்னு வச்சுக்கோமே, ஃபைவ்ன்ற எலமெண்ட் ஒன்னு எச்ல இருக்கணும் இல்ல கேல இருக்கணும், கரெக்டுங்களா? இப்போ ஃபைவ்ன்ற எலமெண்ட் இங்க இருக்கு கேல இருக்கு, அதுதான் இங்க இருக்கு. ஒன்னு ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச்சா இருக்கணும், ஆர் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கேவா இருக்கணும், ஓகேங்களா? இப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச்னே எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு எச்ல ஆல்ரெடி இருக்கு ஏன்ற எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துப்போம், எடுத்திருக்கோம் கரெக்டுங்களா? ஏ பிலாங்ஸ் டு எச், ஓகேவா? அப்போ A inverse belongs to H. ஏனா H is a subgroup னு எடுத்துக்கோம், கரெக்ட்டா? சப்குரூப்னாலே இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ A belongs to H னா A inverse belongs to H. அப்போ இப்போ பாருங்க H ல எந்த எலமெண்ட் இருக்கு? A star B இருக்கு. H ல இன்னொரு எலமெண்ட் இருக்கு A inverse இருக்கு. ரெண்டுத்தையும் க்ளோஷர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எழுதுனா A inverse star A star B belongs to H, ஓகேங்களா? இப்போ அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணனா வரும், ஒன்னும் இல்ல பிராக்கெட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம், ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச், ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் வரும் இ வரும், அப்போ இ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எச், அப்போ இ ஸ்டார் பி நான் வரும் பி பிலாங்ஸ் டு எச், ஓகேவா? இப்போ பி பிலாங்ஸ் டு எச்சா, ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு எச் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பாருங்க நெக்ஸ்ட், இப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கே எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், இப்போ கே இன்னொரு எலமெண்ட் இருக்கு பின்ற எலமெண்ட் இருக்கு, சரியா? அப்போ பி பிலாங்ஸ் டு கே, சோ பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கே, ஏன்னா கேன்றது ஒரு சப் குரூப், அது இன்வர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ பி வந்து கேல இருக்குன்னா பி இன்வர்ஸும் அது கேல இருக்குன்னு அர்த்தம். அப்போ பி இன்வர்ஸும் கேல இருக்கு, ஏ ஸ்டார் பியும் கேல இருக்கு, அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கே. ஏன் இப்படி நான் எழுதுறேன், இப்ப ரெண்டு எலமெண்ட் கேல இருந்தா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதணுமா? இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம், ஏ இன்வர்ஸும் ஏ ஸ்டார் பியும் எச்ல இருக்கு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எச்ல இருக்கிற மாதிரி எழுதுனேன். ஏன்னா இப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி னா ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி, இதுதான் வந்து அது க்ளோஷர். இப்போ இங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம், ஓகேங்களா? சோ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ ஸ்டார் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பி ஸ்டார் பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கே. ஏன் இப்படி வந்து பிராக்கெட்டை நான் ஷிஃப்ட் பண்ணி எழுதலாமானா எழுதலாம், அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எழுதுறோம். அசோசியேட்டிவ் எப்படி வரும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி எழுதுறோம், சரிங்களா? இப்போ பி ஸ்டார் பி இன்வர்ஸ் வரும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி இன்வர்ஸ் வந்து இ பிலாங்ஸ் டு கே. பர் பி ஸ்டார் பி இன்வர்ஸ் அர்த்தம் நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி தெரியும், ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ, அதான் யூஸ் பண்றோம், ஓகேங்களா? அடுத்தது ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஏ பிலாங்ஸ் டு கே, ஆனா ஏ வந்து அது டஸ் நாட் பிலாங்ஸ் டு கே நம்ம அசியூம் பண்ணிருக்கோம், ஓகேவா? ஓகேவா, அக்கார்டிங் டு அவர் அசம்ஷன் ஏ இஸ் நாட் நாட் பிலாங்ஸ் டு கே, ஆனா இங்க என்ன வருது ஏ பிலாங்ஸ் டு கே வருது. அதே மாதிரி பாருங்க அக்கார்டிங் டு அவர் அசம்ஷன் பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹெச், ஆனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பி பிலாங்ஸ் டு ஹெச்னு வருது. அப்போ நம்ம அசம்ஷன் ராங், நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிருக்கோம், H is not containing K or K is not containing H அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கொள்ளே, அது வந்து ராங். சோ தஃபோர் அவர் அசம்ஷன் H not containing K or K not containing H is ராங். தஃபோர் H is containing K or K is containing H. இதுதான் வந்து true. ஓகேவா? தேங்க்யூ மா.